நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு ப்ரோ. கதிர் சூப்பராக பண்ணிக்கிறா போல, டிஃப்ரெண்டாக பண்ணிக்கிறா போல, உன்னதமாக பண்ணாரா, நல்லா இருக்கும். அவருக்கு சூப்பர் நட்டி, சூப்பராக நினச்சிருக்காரு. நிறைய சாரம், ஆமாம், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பவித்ரா கேட்டால் சூப்பராக நல்லா இருக்கும். தேங்க்யூ. அதான் வாடகை தான் இது, மற்றபடி யாரையும் நம்பாதீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது அது நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. மியூசிக் சூப்பராக இருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டாக பண்ணியிருக்காங்க, எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்ககு. இன்ட்ரெஸ்டாக பார்க்கல, போர் அடிக்காமல் இருக்கு, நல்லா இருக்கு. எதுவும் இல்லை, ஆனால் ஃபுல்லாக பார்த்தா தான் புரியும், நடுவில் இருந்து பார்த்தா புரியாது. சூப்பர் ஸ்டோரி, எப்படி கொண்டு போயிருக்காங்க போய் பாருங்க, நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டாக போகுது. நரேன் சார், நட்டி சார் எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா இருக்கு சூப்பரா பண்ணிருக்காரு. நான் தான் கேரக்டரும் நல்லா இருக்கு, எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஆ, நரேன் சார் செம்மையா பண்ணியிருக்காரு, அவர் தான் அவர் தான் வந்து என்ன சொல்றது, எல்லாத்துக்கும் ரீசன்ற மாதிரி தெரிஞ்சது. பட் கடைசியில் அது இல்லை, கதிர்ன்றது தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு. ஆமாம், அதுதான் ட்விஸ்டாக இருந்துச்சு, அவர் தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். பட் கடைசியில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் வேற லெவலில் இருக்கு படம். எப்படி சொல்கிறதுனா, இது கதிர் ப்ரோக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும். அப்புறம் இவங்க பவித்ராவும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனந்தி சூப்பராக நடிச்சிருக்காங்க, படம் வேறு லெவலில் இருக்குது. அவர் நட்டி அவர் சொல்லவே வேணாம், வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப விறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக வேணும்னு நினச்சா கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து பாருங்கள். தயவுசெய்து இந்த ஓடிடி அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க. தியேட்டரில் மட்டும்தான் நல்லா இருக்கும். மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க, இன்ட்ரெஸ்டிங். நரேன் சார் வந்துட்டு அது சொல்ல வேணாம், நீங்கள் அவர் வில்லன் மாதிரியே காமிப்பாங்க, அவர் ஹீரோ மாதிரியும் காமிப்பாங்க. தியேட்டருக்கு வந்து பாருங்கள், யார் வில்லன் யார் ஹீரோன்னு. ஆ, மூவி நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய ட்விஸ்டோடு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் கதை புரியலனாலும் கடைசியில் வந்துட்டு அது எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அன்வான்டாக ஸ்டார்டிங்கில் இத்தனை சீன் துண்டு துண்டாக காமிக்கிறாங்கன்னு யோசித்தோம், கடைசியில் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ரோல் வந்து ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. மியூசிக் நல்லாயிருக்கு. இன்டர்வல் நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே ஐயோ இவன் தானா அப்படின்ற மாதிரி நிறையனை தோண வச்சுது. பட் இருந்தாலுமே வந்து கடைசியில் வந்து பரவாயில்ல, என்னடா முதல்ல இன்டர்வியூலே சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினச்சோம். ஆனால் அடுத்து அதுக்கப்புறம் வந்த ஸ்டோரி வந்து வேற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆ, அது நல்லா தான் இருந்துச்சு. ஆ, நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அவங்களெலாம் சொல்லவே தேவையில்ல, அவங்க எப்பவுமே சூப்பராக தானே பண்ணுவாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா இருந்துச்சான்னு தெரியல, ஸ்டோரி தான் பேசுச்சுன்னு சொல்ல முடியும். அவங்க இருந்தாங்க, என்ன அதுல மெசேஜ்லாம் எதுவும் இல்லை, ட்விஸ்டா கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான். இந்த வாடகை தாய் மேட்டர் வந்துட்டு இப்ப நார்மலான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இதுல வந்துட்டு சும்மா என்ன சொல்றது, ஹஸ்பண்டுக்காக வந்துட்டு அந்த பொண்ணை வந்து வாண்டடா அதை பண்ண வைக்கிறாங்க அவ்வளவுதான், தவிர மெசேஜ்லாம் இல்லை. ஆ, பாக்கலாம். சூப்பர் சார். பொண்ணுங்களுக்கு தான் நான் மெசேஜ் சொல்லுவேன். ஸோ நல்லா மூவ் பண்ணோம், இதுக்கப்புறம் நல்லா சேஃபாக மூவ் பண்ணணும் எல்லா பொண்ணுங்களுமே. அண்டு நல்லா இருந்துச்சு, குட் மெசேஜ். அண்ட் ஃபேமிலியோடு பார்க்கலாம், ஸோ நல்ல ஒரு எமோஷ்னலும் இருந்துச்சு அங்கே. வேறு லெவல், சூப்பர், சொல்லவே வேண்டாம், நல்லா வேறு லெவல். எல்லாருமே அஃப்கோர்ஸ் சூப்பராக இருந்துச்சு, எதுலேயுமோ ஒரு குறைன்னு சொல்ல முடியாது, சூப்பராக இருந்துச்சு. ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, என்ன நடக்கும் என்னன்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி தான். பட் எண்ட் ஆஃப் த கிளைமேக் வந்து நல்லா புரிஞ்சிச்சு. அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா, இது ஒரு நடிப்புங்கும்போது நடிப்பாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ இவங்க குறை அவங்க குறைன்னு இல்லை, அது வந்து நல்லா எடுத்து காமிச்சிருக்காங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க. கயல் ஆனந்தியும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, சூப்பர், வெரி நைஸ்.